அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் மாமிஸ் மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை சிறிதளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மிக்ஸ் மசாலா 2 டேபிள்ஸ்பூன். ஒரு மாங்காவை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 2 வெங்காய பொடியாக நறுக்கினது, 3 தக்காளி பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு. ஒரு 7 to 8 பூண்டு பல் நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிற வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா சூடானதுக்கப்புறம், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, சூடானதுக்கப்புறம் வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கின 1/2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாதியை வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகா பொடியை சேர்த்துக்கலாம். மிளகா பொடி நம்ம எண்ணெயில் சேர்த்தோம்னா நம்ம குழம்புக்கு நல்லா கலர் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நறுக்கின தக்காளியில் 1/2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்காண்டி மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியில் மிக்ஸ் மசாலா, பச்சை மிளகா, மீதி இருந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கையால் பிணைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் மசாலா வந்து வீட்டிலே அரைச்சது. இதுக்கான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா மசித்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனே மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காவை சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ண மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சிடலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை தூவி கார்னிஷ் பண்ணி நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான மாங்காய் மீன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.